வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா விஆர் பேசுகிறேன். இந்த வீடியோ நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பெண்களுடைய நலம், அதுவும் பெண்களோட முக்கியமா எதோட பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது பெண்கள் எப்படி தங்களுடைய கர்ப்பப்பையை வந்து என்ன மாதிரியான உணவுகள் மூலியம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகலாம், என்ன மாதிரியான உணவுகள் மூலம் அந்த கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங்கா பலம் மிக்கதா மாற்றலாம் அப்படிங்கிறத பத்தி தான் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அதாவது கர்ப்பப்பையை வந்து ஒரு அதோட வளர்ச்சியா இருக்கட்டும், இல்ல அதுக்கு தேவையான சத்துக்களா இருக்கட்டும், இல்ல அந்த கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங்கன்னு வந்து நல்லா பலமா மாத்தக்கூடிய உணவு வகைகளை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா, நீங்களும் உங்க கர்ப்பப்பையை ஆரோக்கியமாகவும் நல்லா சத்து மிக்கதாகவும் பலமாகவும் நீங்களும் உங்க கர்ப்பப்பையை மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்ப கர்ப்பப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, அதாவது யூட்ரஸ், இப்ப வந்து ஒரு பெண்களுடைய ஒரு இனப்பெருக்க மண்டலத்துல வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கர்ப்பப்பை அதாவது யூட்ரஸ். ஓகேங்களா? இந்த யூட்ரஸோட ஹெல்த் அப்படிங்கிறது வந்து பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு சைல்டு பியரிங் ஆர்கன், அதாவது வந்து குழந்தையை தாங்கக்கூடிய அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு ஆர்கன் உறுப்பு அப்படின்னா இந்த கர்ப்பப்பை தான். ஸோ இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இந்த கர்ப்பப்பை வந்து பணமிழந்து போகையில் இல்லை இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது குறைபாடு ஏற்படையில் அந்த பெண் வந்து தனக்கான ஒரு பெண்ணுங்கிற அதிகாரத்தை வந்து இழக்க நேரிடுது. என்ன மாதிரி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ ஒரு கர்ப்பப்பை வந்து நல்ல ஒரு சக்தி மிகுந்ததாக ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் மட்டும்தான் அந்த கர்ப்பப்பையால் ஒரு குழந்தைய வந்து தாங்க முடியும். ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை வளர்வதற்கு அந்த கர்ப்பப்பை ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த கர்ப்பப்பை எந்த மாதிரியான விஷயங்கள்னாலாம் வந்து பலம் இழந்து போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, முக்கியமான இப்போ ஒரு சில காரணங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஏதாவது நோய் தொற்றுகள், இல்லை வந்து இப்போ கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டி, இப்போ பைப்ராய்ட்ஸ் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பைப்ராய்டு யூட்ரஸ், இல்லை வந்து அது கர்ப்பப்பை சுவர் பகுதி வந்து திக்கனிங் கம்மியாகிறது, அதாவது எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், கர்ப்பப்பையோட உள் சுவர் பகுதி, ஸோ அது 8 mm இருக்கணும் நார்மலாக. ஸோ அதை விட்டு ரொம்ப கம்மியாக அது போயிட்டு இருக்கும்போது அந்த தன்மையை வந்து ஒரு குழந்தைய தாங்கக்கூடிய தன்மை இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ரிக்கரண்டாக வந்து அவங்க வந்து அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களே வந்து சில வாட்டி வந்து டிஎன்சி பண்ணுறது, இல்லை அதுவே வந்து ரிக்கரண்டாக வந்து அபார்ஷன் ஆகி வந்திருக்கும்போது அவங்க கர்ப்பப்பை வந்து பலம் இல்லாமல் இருக்க நேரிடுது. அது மட்டும் இல்லாமல் அசோசியேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருமுட்டை பையில் எதுவும் பிரச்சனைகள் வரும் பொழுதோ, இல்லை வந்து கர்ப்பப்பை நாளத்தில் எதுவும் பிரச்சனைகள் வரும் பொழுதோ அந்த கர்ப்பப்பை வந்து பலம் இழந்து அந்த கர்ப்பப்பை ரொம்ப வீக்கனாக ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஆகிடுது. ஸோ இதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு லிஸ்ட் இப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக பெண்களுக்கு தேவையானது வந்து போலிக் ஆசிட் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ போலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ், விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ், அயன் ரிச் ஃபுட்ஸ், இந்த மாதிரியான அதாவது போலிக் ஆசிட் அதிகமுள்ள உணவுகளாக இருக்கட்டும், விட்டமின் டி அதிகமுள்ள உணவுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து அயன் இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகள், இந்த மாதிரியான உணவு வகைகளை அந்த பெண்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ரொம்பவும் ஆரோக்கியமாக வந்து அவங்க வந்து மாற்றப்படுறாங்க. ஸோ அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு நான் வந்து பின்னாடி உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு தரேன். ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும், அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க, ஸோ அவங்க கரு வளர்ந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் திருப்பி திடீர்னு ஒரு அந்த கரு வளர்ந்துச்சு, ஒரு 2 months ஒரு 1 month வந்து அது வந்து அபாஷன் ஆகிடுச்சு அப்படின்னாலும், திரும்பி அதே மாதிரி நடக்கிறனால கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, வீக்கனாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய இது வந்து இந்த கர்ப்பப்பையோட ஸ்ட்ரென்த்தன் வந்து எப்போ நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், இந்த கர்ப்பப்பை வந்து எப்போ நம்ம வந்து இதை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து இன்னும் கர்ப்பமாகாத ஓகேங்களா? ஏன்னா ஒரு கர்ப்பமான பெண் வந்து நிறைய இப்போ ஒரு 2-3 குழந்தை இருக்கு, அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தையாயிட்டு, இப்போ ஒரு வளர்ந்த குழந்தை ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க கர்ப்பப்பையில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஓகே இல்லாட்டி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிடும். அதே வந்து அவங்களுக்கு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை, ஸோ அந்த பெண் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கர்ப்பப்பை வந்து ரொம்பவும் வந்து ஒரு முக்கியத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பெண் வந்து அந்த கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே வந்து கர்ப்பப்பையில் நிறையா வந்து பிரச்சனைகள் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ஆர்குவேட் யூட்ரஸ், செப்டேட் யூட்ரஸ், பைகார்னுவேட் யூட்ரஸ், இந்த மாதிரி நாங்கள் நிறையா படிச்சிருப்போம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஆர்குவேட் யூட்ரஸ்லேயே இப்போ நிறையா யூட்ரஸ் வந்து
நிறையா அப்படி உள்ளே வந்து வால் அதாவது சுவர் மாதிரி தடுப்பு வயிற்சோடு இருக்கும், இந்த மாதிரி செப்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா, இந்த மாதிரியான பிரச்சனைகளோடலாம் வந்து கர்ப்பப்பை இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் சில பேருக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த கர்ப்பப்பையோட வளர்ச்சி விகிதம் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் பிரச்சனைகளெல்லாம் வந்து இயற்கையாக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து சத்துக்கள் குறைபாடு உள்ளதுனால தான் வந்து இதெல்லாம் வந்து கன்ஜெனிட்டல் அப்நார்மலிட்டிஸ் எப்படி சொல்லுவோம், இது வந்து பிறக்கும் போதே உள்ளது. எது இந்த ஆல்குவேட் யூட்ரஸாக இருக்கட்டும், இந்த செப்டேட் யூட்ரஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த பெண் வந்து குழந்தையாக பெற்று அந்த பெண் வந்து பிறக்கும் போதே அது வந்து கன்ஜெனிட்டலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் கர்ப்பப்பை அப்பொழுதும் நீங்கள் வந்து பலம் படுத்தும்போது நீங்களும் ஒரு குழந்தையை வந்து கண்டிப்பாக பெற்றெடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ குழந்தையை பெற்றெடுக்க விட்டமின் டி இப்போ ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கேன். இப்போ என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னா ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு நேச்சுரலாக ரொம்ப இயற்கையாக வந்து விட்டமின் டி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சூரியனோட ஒளி ஓகேங்களா. ஸோ சன்லைட் ஓகேங்களா, அந்த சன்லைட்லேருந்து விட்டமின் டிங்கிறது நமக்கு வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம ஸ்கின் அதாவது நம்ம தோல் வந்து அந்த அப்சர்வ் பண்ணி சிந்தசிஸ் அதாவது உருவாக்கம் செய்யும் அந்த விட்டமின் டியை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் மாலையிலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து மாட்டிங்க நடக்க செஞ்சால் போதும். அதுலேயும் வந்து உங்களுக்கு தேவையான வந்து விட்டமின் டிங்கிற சத்து வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த டைமில் காலையில் மாலையில் நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 டு ஒரு 7:30 ஓகேங்களா, மேக்ஸிமம் 8:00 நீங்கள் வந்து காலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ போயிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான விட்டமின் டி வந்து சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5-6 ஓகேங்களா, ஒரு 4:30 ஒரு 4:45 மேலே ஓகேங்களா, ஒரு 5-6 o'clock நீங்கள் ஈவினிங் வந்து நடந்து போயிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான விட்டமின் டி வந்து சிந்தசிஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்ணுக்குன்னு இல்லாமல் ஒரு மனித உடம்புக்கே ரொம்பவும் சக்தி தரக்கூடிய விஷயத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடியது நீர். நாட்டில் வந்து நீரோட பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ நீர் அருந்த முடியுமோ அதாவது தண்ணீர் குடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி குடிங்க. இது வந்து உங்களுடைய கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ அது நிறைய அளவு நீங்கள் வந்து நீர் கண்டிப்பாக நீங்கள் வந்து குடிச்சே ஆகணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா, இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாதுளை பழம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்தத்தை வந்து அதிகரிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரத்தம் அதிகரிக்கும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதே போல் உங்கள் கர்ப்பப்பையிலையும் வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா கொய்யாப்பழம் ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மற்ற கனிகள் வாங்கி சாப்பிட்றதுல ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த கொய்யாப்பழம். ஸோ இது நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ரீன் டீ, யாருக்கெல்லாம் வந்து சில பேர் வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க வந்து க்ரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்பவும் பலம் மிக்கதாக இருக்கும். அதே போல் ஜூஸ் குடிக்கிறவங்க வந்து லெமன் ஜூஸ் குடிக்கலாம். லெமன் நீங்கள் வந்து அடிக்கடி சாப்பாடில் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பால் சம்மந்தப்பட்ட ஒரு உணவுப் பொருட்கள் அதாவது வெண்ணெயாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கிய பங்கில் வகிக்கக்கூடியதில் வந்து முட்டை ஓகேங்களா. அது முட்டையோட மஞ்சள் பகுதி வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க. ஸோ இந்த முட்டைங்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ரென்த்தன் கருமுட்டையை ரிலீஸ் ஆகிறதுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்லாம் ஆக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அது முட்டையோட மஞ்சள் கரு வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் ஓகேங்களா. ஸோ அந்த அதுவும் முக்கியமாக நாட்டுக்கோழியோட முட்டை. ஏன்னா நான் தான் வந்து இப்போ ஏஜ் அட்டன் பண்ணும்போது அந்த அப்பாவெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க வந்து வீட்டிலேயே வந்து நிறைய நாட்டுக்கோழி முட்டை நல்லெண்ணெயெல்லாம் சேர்த்து கொடுக்கறது உளுந்து மாவு அடுத்தது வந்து உளுந்து. ஸோ உளுந்து து வந்து ரொம்பவும் தேவை. ஸோ இந்த உளுந்தாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் இல்லை மாதுளை பழம் கொய்யாப்பழம் இன்னும் வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேர்க்கடலை. ஸோ நிலக்கடலை சம்மந்தப்பட்டது வேர்க்கடலை எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேர்க்கடலையில் செஞ்ச ஜாமாக இருக்கட்டும் இல்லை வேர்க்கடலை வந்து மிக்சனியை வந்து வேக வச்சு ஓகேங்களா அவிச்சு சாப்பிடலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வறுத்து சாப்பிட்றதோ அவிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெந்தயம், அதுவும் வெந்தயத்தை வந்து நீங்கள் முளைக்கட்டை வச்சு அதாவது நைட்டு இப்போ வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் வெந்தயம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அது வந்து சூடாக இருக்கக்கூடிய ஒரு ஹீட் உடம்பு சொல்லுவாங்க நிறைய பெண்கள். ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து அவங்களுடைய ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே போல் அந்த தண்ணீர் குடிக்க சொன்னால் அதே போல் நீங்கள் வந்து இளநீரும் அருந்திக்கலாம். ஸோ இளநீர் குடிக்கலாம், தண்ணீர் குடிக்கலாம், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் லெமன் ஜூஸ் மாதுளை பழம் ஜூஸ்
இந்த மாதிரியான ஜூஸ் ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிறது டைரெக்டாக இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுடைய கர்ப்பப்பை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அடுத்ததாக நான்வெஜ் ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் மீன் வகைகள் நிறையா சாப்பிடலாம், அது கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து தாராளமாக சாப்பிடலாம் ஓகேங்களா. என்ன மாதிரியான மீன் பண்ணால் சால்மன் மீன் ஓகேங்களா, இந்த மாதிரி மீன் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா மீன்களும் சாப்பிடலாம். மேக்ஸிமம் வந்து நான்வெஜ்ல வந்து இந்த சிக்கன் மட்டன்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் மீனுங்கிறத சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒமேகா த்ரீங்கிற மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்காக ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதே போல் நான் எக்கமே சொல்லிட்டேன், க்ரீன் டீலாம் குடிக்க சொல்லி. அடுத்தது ரெகுலர் எக்ஸசைஸ், உங்கள் கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் போகிற மாதிரி நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரியான உணவு வகைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும். அதே போல் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்லாம், அது வந்து ஒரு சத்துக்கள் நிறையா கொண்டுள்ள ஒரு பொருள். இதெல்லாம் உங்களுடைய கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதிலளிக்க தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.